உங்கள் பாட்டியுடைய பையனின் பேரன் உங்களுக்கு என்ன வேண்டும்? ஓகே, பசரை அழித்து விட்டார் ஃபரீனா. சொல்லுங்க ஃபரீனா. அவங்களோட சன்னோ டாட்டரோ. கம்ப்யூட்டர் ஜி, இது கரெக்டான பதிலா? உடனே வராது அங்கே. ஆவுனா வந்துடுமா? பாபா வெளியில போக முடியல. ஆமா ஆமா, அது அவங்களால தான். ரொம்ப பிஸியா இருந்தாங்க. நீங்க வெளியில போகணும்னு ஆசைப்படும் போது வெளியில கூட்டிட்டு போறது இல்ல. மகாப்பா அழகிகள் வாங்க. என்ன மாலை எடுத்துறாங்க? நச்சினு நான் ரிச்சிகேஷ் நறுச்சுன்னு வந்து இறங்கிடுவாங்க. இவ்வளவு தக்கப்படாதீங்க. ஓ காட். ஓகே, பிரவீனை வந்து இன்னைக்கு பாபிக்யூ பண்ண போறோம். கம்பி ரெடியா குத்துறதுக்கு நடுவுல? ஆஹா ஆஹா ஆஹா, மாப்பிளை எப்படி வரவேற்கிறாங்க பாத்தியா? டேய், அது நெஜல் சந்தலம்லாம் கிடையாதுரா. சுண்ணாம்புல கலர் போட்டுருக்கானுங்க. இப்ப கடைசியா மாப்பிள்ளைக்கு தட்ட அபிஷேகம் பண்ணுங்க. செம்மையா என்ஜாய் பண்றானுங்க. அதாவது இந்த சுற்ற பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு சீசன்ல எப்படி இருக்கும்னா, தோத்தாலும் பரவாயில்ல, இவனை பனிஷ் பண்றதுக்கு தான்டா வாய்ப்புன்னு மனைவிகள் நினைப்பாங்க. ஆக்சுவலா இந்த சீசன்ல ஆப்போசிட்டா இருக்கு. கடவுளைய முன்னாடி கரெக்ட் ஆன்சர் சொல்ல கூடாது, கடவுளைய முன்னாடி கரெக்ட் ஆன்சர் சொல்ல கூடாது. அதுவே வேண்டிக்கிறான் ரகுமான் கண்ட ஒரு பொறாமையும் எரிச்சலும் நமக்கு மட்டும் இப்படி வரவே இல்லையா? ரவீன், உங்களுடைய மனைவி இது மாதிரி இந்த இப்படிப்பட்ட ஒரு எலிமினேஷன் ரவுண்ட்ல தப்பு தப்பா பதில் சொல்ல கொஞ்சம் கூட கோவமே வரலையா உங்களுக்கு? இதே வேற போட்டியில நேரம் அந்த புள்ள தப்பா சொல்லியிருந்தா வர்ற கோவத்தை நீங்க பாத்துக்கீங்களா? அன்னைக்கே நீ வந்து இன்னைக்கு எனக்கு எங்க அம்மா எங்க அப்பா ஆயிஷு சொன்ன ஒரே பண்ண வச்சுக்க. அதான் மைண்ட் வைஸ் இங்கே பாக்குறோம்ல நாங்க.